ஓம் அகத்தி சாயனம் அருளாளர்களின் திருவடியை வணங்கி உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன் இன்று நாம் தசமகா வித்யை அதில் ஒன்பதாவது வித்தியையை பற்றி பார்க்க போகின்றோம் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையின் கரும்பு வில்லில் இருந்து தோன்றிய மந்திரினி தேவியாக ராஜஷ்யாமலா என்ற அந்த தாய் சொரூபமே மாதங்கி என்ற ரூபத்தில் தோன்றி வந்ததாக வரலாறு கூறுகின்றது இந்த அன்னையினுடைய வரலாற்றை பலாசவன மகாத்மியம் அப்படின்ற நூல் தெளிவாக குறிக்கிறது இந்த தாயாரினுடைய வரலாற்றை சிறிது பார்ப்போம் முன்பு ஒரு காலத்தில் மதங்க முனிவர் அப்படின்னு சொல்கிற ஒரு மகரிஷி வாழ்ந்து வந்தார் அவர் வந்து ஸ்ரீ லலிதாம்பிகையின் கரும்பு வில்லிலிருந்து தோன்றிய மந்திரினி தேவியாகிய ராஜசியாமலா தேவியே எப்போதும் தனக்கு அருள் சக்தியை வழங்க வேண்டும் என்று பூஜை செய்து வந்தார் அவர் அந்த தாயை வேண்டுகின்ற பொழுதெல்லாம் அந்த தாயே தனக்கு மகளாக வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துக்கொண்டே வந்தார் அன்னையும் அதற்கு செவி சாய்த்தார்கள் ஒரு ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் மதங்க தீர்த்தம் என்ற ஒரு இடத்துல நீலோத்பவ மலர் என்று சொல்லுகின்ற மலரின் மேலே மரகத பச்சை வண்ணத்தோட வீணையும் கிளியும் கையில் ஏந்தியபடி ராஜ ஷியாமலாதேவி ஒரு பெண் குழந்தை வடிவில் தோன்றி காட்சி தராங்க அந்த தீர்த்தத்தில் நீராடுவதற்காக வந்த அந்த மதங்க முனிவர் இந்த தெய்வீக குழந்தையை கண்டுகிறார் அந்த குழந்தையை அப்படியே கையில் தூக்கி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அந்த பராசக்தியின் கருணை எண்ணி பணிந்து தனது ஆசிரமத்துக்கு அந்த குழந்தை எடுத்துகிட்டு வர்றார் மகளாக வளர்க்குறார் அந்த குழந்தைக்கு மாதங்கி என்று மதங்க முனிவருக்கு சம்பந்தப்பட்ட அந்த பெயரை வைக்கிறார் அந்த குழந்தை ஆசிரமத்திலேயே வளர்கிறாங்க அப்படி அந்த தாய் ஆசிரமத்தில் வளர்கின்ற பொழுது அந்த தாய் தன்னுடைய பணிவிடைக்காக எட்டு கோடி சக்தி கணங்கள் இருக்குது அதை தானே படைத்துக்கிறாங்க இந்த தாயாருக்கு அந்த எட்டு கோடி சக்தி கணங்கள் பணிவிட செய்கிறாங்க மதங்க முனிவர் ஏழு வயது குழந்தையாக அந்த மாதங்கி தாய் மாறுகின்ற பொழுது திருமணம் செய்து வைக்க நினைக்கிறாங்க பல முனிவர்களையும் தேவர்களையும் அழைத்து கொண்டு மதங்கேஸ்வரர் என்ற ஈசனாரை சரணாகதி அடைகிறாங்க எனக்கு கருணையோடு அன்னையின் அம்சமாக பிறந்த மாதங்கி தேவியை தாங்கள் திருமணம் செய்துக்கணும் அப்படின்றாங்க அதற்கு மதங்கேசர் கவலைப்படாதீங்க நிச்சயமாக இது நடக்கும் வர சித்திர மாதம் சுக்லபக்ஷம் சப்தமி திதி அன்று இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு உறுதி செய்கிறார் இந்த செய்தி மாதங்கி தேவிக்கு போகிறது தேவ சிற்பியாகி விஸ்வகர்வாமை அழைக்கிறாங்க திருமண விழாவுக்காக ஒரு திருமண மண்டபத்தையே அமைத்துக் கொடுக்க கட்டளை இடுகிறார்கள் ஏழு ஆவரணங்கள் கொண்ட மிக பிரம்மாண்டமான இயந்திரமயமான மாதங்கி புறம் அப்படின்றத ஒன்று உருவாக்குறார் அவர் முறைப்படி மாப்பிள்ளை அழைப்பிற்காக தேவர்களோடு முனிவர்களோடு மதங்கேஸ்வரை வேண்டி அவரை அங்கிருந்து மாதங்கி புறத்திற்கு அழைத்து வருகிறார்கள் மங்களங்கள் முழங்க வேதங்கள் ஓத பாடல்கள் நடக்க அப்சர கன்னிகைகள் நடனமாட மதங்கேஸ்வர தாயை கரம் பிடிக்கிறார் அப்பொழுது மதங்கமணி வரை ஏனே இந்த திருமண கோலத்தில் எங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பணிந்து வேண்டார் ஐந்து நாட்கள் அந்த திருமண நிகழ்வு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அதன் பிறகு மதங்கேஸ்வரர் மாதங்கி தாயாரை கைப்பிடித்தபடி மதங்கேசலிங்கத்தில் புகுந்து ஜோதியாக மறைகிறார் ஆனாலும் மதங்க மகரிஷி மனதில் எப்பொழுதெல்லாம் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் காட்சி கொடுக்குறாங்க அந்த தாய் மதங்கருக்கு மகளாக ஆனதினால் மாதங்கி அப்படின்னு வைக்கிறாங்க ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயாரின் மந்திரினியாக விளங்குவதால் மந்திரினி என்ற பெயரும் ராஜஷ்யாமலை என்ற பெயரும் அழைக்கப்படுகிறது மகாகவி காளிதாசரம் வழிபாடு செய்த அருள் நிறைந்த இவர் ஷியாமலா தாண்டகம் அப்படின்ற நூலில் இந்த தாயை பற்றி பல குறிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க மாதங்கம் அப்படின்னாக்கா கடல் என்று பொருள் அறுபத்தி நான்கு கலைகளின் கடலாக இந்த தாய் விளங்குவதால் மாதங்கி அப்படின்ற பெயரை சொல்றாங்க இப்படி இந்த மாதங்கி தாயினுடைய வரலாற இவங்க சொல்றாங்க நம்ம உடல்ல விசித்தி சக்கரத்தில் இந்த தாய் இருக்கிறாங்க இந்த தாயினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஓம் ஐம் சுக வித்மகே க்ளீம் காமேஸ்வர் யை தீமகி தன் ஷியாம பிரச்சோதயாத் மூலமந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ऐं क्लां सौः ॐ नमो भगवती श्रीमादङ्गीश्वरी सर्वजनमनोहरी सर्वमुखरञ्जनी क्लीं ह्रीं श्रीं सर्वराजवशङ्करी शर्वस्त्रीपुरुषवशङ्करी शर्वदुष्टमृगवशङ्करी शर्वशत्त्ववशङ्करी शर्वलोकवशङ्करी अमुहं मे वसमानय स्वाहा सौः क्लीं ऐं श्रीं ஹ்ரீம் ஐம் நம இது இந்த தாயினுடைய மூலமந்திரம் இந்த தாயை வழிபாடு செய்வதால் சக சகல சாஸ்திர ஞானங்களும் உண்டாகும் செல்வங்களும் பிரம்மாண்டமாக உண்டாகும் என்பது ஐதீகம் இந்த தாயை வழிபாடு செய்தாலே இந்த தாய் வந்து கிராம தேவதை அப்படின்னு பார்க்கும்போது பேச்சியம்மன் சுரூபத்தை சொல்கிறாங்க தாயினுடைய பேர் ஸ்ரீ மாதங்கி சிவராஜ மாதங்கீஸ்வரி ஷியாமலா தேவி அப்படின்னு பல பேர்களில் சொல்கிறாங்க தசமகாவித்தையில் ஒன்பதாவது வித்தை இந்த தாயினுடைய ஜெயந்தி திதி அப்படின்னு பார்க்கும்போது வைசாக சுக்ல திருதி நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கிளி நிறம் வஸ்திரம் பட்டாடை திசை வடமேற்கு ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீபுரம் கதம்பவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாயினுடைய மந்திரத்தையும் மற்றும் காயத்ரி மந்திரத்தையும் பார்த்துட்டோம் தாயினுடைய அங்க தேவதைகள் அப்படின்னு பார்க்கும்போது अशन्ति श्यामला सुखश्यामला सारिका श्यामला वीणा श्यामला वेणु श्यामला लघु श्यामला अपि तय नाम सङ्गीत योगिनि श्यामा श्यामला मन्द्रि न मन्त्रिणी ससि वेसानी प्रदाेसि सुगप्रिया वीणावती वैणीकिमुत्रिणी प्रयप्रिया நீபப்ரியா கதம்பேசி கதம்பவன வாசினி சதாமதா அப்படின்ற நாமங்கள் இந்த தாய்க்கு இருக்குது இந்த தாயை பற்றி சொல்லுகின்ற முக்கியமான நூல்கள் மந்திர மகோததி ஸ்ரீ பாக்கியானம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் ஸ்ரீ வித்யார்ணவ தந்திரம் சாக்த பிரமோதம் அப்படின்ற நூல்களெல்லாம் தாயினுடைய நிலையை பற்றி எடுத்துரைக்கிறாங்க இந்த தாயை வழிபாடு செய்வதனால் ஜனவசியம் ராஜவசியம் துஷ்ட மிருக வசியங்கள் மூ உலக வசியங்கள் ஏற்படுவதோடு அறுபத்தி நாலாயிரம் கோடி சித்துக்களும் அஷ்டமா சித்துக்களும் பிறவியில்லாத பெரும்பேரும் ஜீவ பிரம்மைக்க வேதாந்த முக்தியும் கிடைக்கும் என்பது சத்தியம் இது தாய் சிவராஜ மாதங்கீஸ்வரி அன்னையினுடைய தன்மை காஞ்சிபுரத்தில் காமாட்சி தாயார் இருக்கிறாங்க இல்லையா காமாட்சி அன்னை அந்த ஆலயத்திற்கு போகின்ற பொழுது காமாட்சி தாயார் சுற்றி வருகின்ற பொழுது அந்த பிரகாரத்துக்கு பக்கத்தில் சியாமலா தேவி அப்படின்ற ஒரு நாமமே போட்டு வச்சிருப்பாங்க போய் இந்த தாயை நீங்கள் பார்க்கலாம் நன்றி ஓம் ஹத்தி சாய நமக்கு